கால் மீ மாஸ்டர் மற்றங்கள் வரும் பாஸ்டர் பாஸ்டர் உள்ள வந்த பாரடி அண்ணா யாரு வெல்கம் டு ஸ்ரீதன் டாட் காம். நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரையை வச்சு நாம் ஒரு இடிச்சு வச்ச சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் உள்ள சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கொத்தமல்லி வரமிளகாய் எடுத்துருக்கிறேன், ஒரு அஞ்சாறுன்னு எடுத்துருக்குறேன், கொஞ்சமாக ஒரு சின் தேங்காவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டுருக்கேன், மிளகு சீரகம் எடுத்துக்காங்க. இதுதான் நம்ம வறுத்தரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் குட்டி வெங்காயம் ஒரு 50 கிராம், ரெண்டு குட்டி தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, அது குறைச்சி கூட வச்சுக்கலாம், ஒரு 100 கிராம் பருப்பு அவிச்சு எடுத்து வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளிக்கரைசல். ஓகே, வறுத்து அரைச்சி வறுத்து அரைக்கிறதுக்கு எல்லா ஜாமான்களையும் ஒன்று ஒன்றா போட்டு நாம் அதை வறுத்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் பிடிக்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்குறோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச தேங்காய் இதுக்கு கம்மியாக சேருங்க. அது தேங்காய் சேர்க்காட்ட கூட சூப்பராக தான் இருக்கும். கடைசியாக காயத்தூள் போட்டு நல்லா வறுத்தெடுத்து இதை ஒரு தட்டில் கொட்டி ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயை நான் ஒரு மண்சட்டி எடுத்துக்கிறேன். அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம சாம்பார் வெங்காயத்தை அதில் போட்டிருக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மசாலா பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மையா வேண்டாம், கொஞ்சம் இடிச்சு பிடிச்சது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்குது, இது நல்ல மணமாக இருக்குங்க. இதுதான் இந்த சாம்பாருக்கு சுவை கொடுக்க போகுது. ஓகே, முருங்கைக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சமாக பொறிஞ்ச உடனே ஒரு மிளகாயை உடச்சி போட்டுருக்குறோம். கொஞ்சமாக ஒரு சின்ன இஞ்சி துண்டு அதில் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறவு ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். என்கிட்ட மாங்காய் இருந்ததுனால இந்த தக்காளியை கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இல்லாட்ட புளியை குறைச்சிக்கோங்க. ஓகே, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். அப்புறம் புளிக்கரைசல் கொஞ்சம் கைப்புளி அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு எடுத்து கரைச்சி ஊற்றியாச்சு. ஓகே, இது போட்டு அந்த புளி பச்சை வாசனை போகட்டும். அது கொதித்த உடனே நாம் பருப்பை அதில் எடுத்து ஊற்றிடலாம். ஓகே, நல்லா கலர் இருக்குல்ல, மணமும் இருந்துச்சுங்க, நல்லா இது கொதிக்கட்டும். இதில் நமக்கு இதுக்கு தேவையான சாம்பாருக்கு தேவையான உப்பை இதில் நம்ம சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நான் 1 பீஸ் மாங்காவை 2 கட் பண்ணி, எனக்கு மாங்காய்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதில் சேர்த்துக்கிட்டேன். அப்போது நம்ம புளியை நம்ம குறைச்சிக்கலாம். ஓகே, கொஞ்சமாக இது வந்து ஆப்ஷனல் தாங்க, கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். இதில் வந்து முருங்கைக்கீரையை கழுவி வச்ச முருங்கைக்கீரையை அதில் போட்டு ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கொதிக்கிற சாம்பாரில் அப்படியே கூட நீங்கள் போடலாம். இந்த நெய் சேர்த்தா கூடுதல் மணம் இருந்துச்சு. எனக்கு சாம்பாரில் நெய் சேர்க்குறது பிடிக்கும், அதனால தான் நான் இதை சேர்த்துக்கிட்டேன். ஓகே, சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு, மாங்காய் துண்டுகளும் வெந்துட்டு, அதுக்கப்புறமா நாம் இடித்து வச்சுருக்கோம்ல அந்த சாம்பார் தூள், அதை நாம் அதில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கொதிக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இது ஏற்கனவே நம்ம மண்சட்டியில் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே அது சுண்டிடும், அதனால் இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எல்லாமே சேர்த்து கொதிக்கும்போது நாம் வதக்கி வச்சுருக்கோம்ல முருங்கைக்கீரை, அதை வந்து இந்த சாம்பாரில் கொட்டும்போது மணம் செமையாக இருந்துச்சுங்க. ஓகே, அந்த சாம்பாரில் கொட்டி நல்லா ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நாம் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். எனக்கு வெல்லம் சேர்க்குறது பிடிக்கும், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிசம் போட்டுடலாம். ஓகே, கொஞ்சமாக எண்ணெயை காய வச்சு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணது, பொடி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா போட்டிருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக காயத்தூள் போட்டு இந்த கொதிக்கிற சாம்பாரில் இந்த மணக்க மணக்க தாளிசத்தை கொட்டும்போது அப்பா சுவை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.